வனமிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரும் எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி, ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போது உங்களது ராசி அதி மூணில் இருக்கார். ஸோ அவரை வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும். கொஞ்சம் துலா லக்னமாக இருந்து சுக்கரன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டாண்டிங்காக போகாது, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. கூடவே வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியும் கூட இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனம் வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பெருத்த லாபத்தை நோக்கி, ஏன்னா 11ஆம் அதிபதி சூரியன் மூணில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபத்தின் பேராசையினால் நம்ம ஏதாச்சும் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் அதிபதி செவ்வாய், ஸோ 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது செவ்வாயும் வக்கரமாக 6ஆம் அதிபதி வந்து இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட ஈகோ கிளாஷஸ் வரும். அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதி குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அட விடுங்க, அதெல்லாம் தான் இருக்குங்கிறதுல பார்த்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது 3, 8 சம்மந்தப்படுவோம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப தவறான முடிவுகள் எடுத்துருவோம். ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எந்த முடிவு எடுப்பதாக உட்காந்து யோசிங்க. ஒரு சில தவறான முடிவாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பார்த்துங்க. 4ல் வந்து சனி. ஸோ 4ஆம் அதிபதி அந்த சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் உடம்புல. ஸோ அதனால் அம்மா சம்மந்தமான விஷயங்கள்லாம் போகும்போது அம்மா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் கற்றுக்கலாம் சொணங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு அந்த கோர்ஸ் எடுக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயத்தில் இருந்து நல்லது தான். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி குரு நல்ல ஆட்சி பலத்தோடு 3ஆம் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள் ஏற்படும். வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டுருக்கேன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். 7ல் வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 8ல் வந்து செவ்வாய் இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்கள் 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ட்ராவல் இருக்கும்போது நமது உடைமைகளை எவனால் சுட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்பா ஏதோ டென்ஷனில் பேசுகிறாங்க, நீங்களும் வந்து அவர் லெவலில் வந்து கீழே இறங்கி ஆய் ஓய் கற்றுட்டீங்கன்னா சுற்றி இருக்கிறோம் துப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து சுத்து வட்டாரத்தை பார்த்துட்டு சரி போட்டோம், அந்த மனுஷன் தான் வந்து தப்பு பண்ணுறாரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாது லெவலில் திங்க் பண்ணிட்டு விட்டுறது நல்லது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னா நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், காலையில் எழுந்து அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல லாபங்கள் நல்ல பெரிய வெற்றிகள் கிடைக்குங்க. அதுவும் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியின் பார்வை வந்து இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து பெருத்த லாபங்கள் வரும். ஸோ லாபாதிபதி 3ல் இருக்கும்போது இங்கெங்கே அலைஞ்சி திரிஞ்சு ஒரு பெரிய பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அது பாதகாதிபதினு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து பேராசையெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சிக்கிறதுக்கு மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி இந்த வாரம் மட்டுமில்லை வரும் எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கணும். உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.